ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன். வெல்கம் டு இன்னுலகம் என் குடும்பம் சேனல். ஏற்கனவே வந்து நம்ம இந்த டிஎன்இஏ 2020 சம்மந்தமாக 2021 சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம், இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்படி, செகண்ட் ரவுண்ட் எப்படி, யார் யார் எந்தெந்த காலேஜில் கொஞ்சம் ஆப்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கட் ஆஃப் இதெல்லாமே சொல்லிகிட்டு இருக்கோம். அதற்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது மாணவர் மத்தியில். நேற்று முந்தா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாணவர்கள் வந்து எம்பிசி கேட்டகரிக்கு இன்னும் நம்ம சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாணவர்களுக்கான பிரத்யேகமான வீடியோ இது. இது வந்து மற்ற மாணவர்கள் இந்த ரேங்கை வந்து உங்களுக்காகவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், இது ஒரு வகையில் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். இருந்தாலும் எம்பிசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து எந்தெந்த மார்க் மதிப்பெண் அடிப்படையில் எந்தெந்த கோர்ஸ் கிடைக்கும், அதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, எந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன் நல்லா கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி சொல்கிறதுக்கான ஒரு வீடியோ. டாப் 10 காலேஜஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து என்கிட்ட கேட்டிருந்த ஒரு மாணவர் வந்து 184.5 இருக்குது எனக்கு மதிப்பெண்கள் கட் ஆஃப் வந்துருக்கு, நான் வந்து இந்த மாதிரி எந்த கல்லூரி எனக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்கு சில இதெல்லாம் பாசிபிலிட்டிலாம் சொல்லியிருந்தோம். இப்போது அவர் இதை கேட்டார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உங்களுடைய மார்க்குக்கு எந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் எந்தெந்த கல்லூரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 1 or 2 காலேஜ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகும். ஸோ நீங்கள் வந்து 5வது பொசிஷன் கூட கல்லூரி எதிர்பார்த்தீங்கன்னா 6வது பொசிஷன் கிடைக்கலாம் அல்லது 7வது பொசிஷனில் கிடைக்கலாம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் இருக்காது. எல்லா கல்லூரியுமே மிகச்சிறந்த முறையில் அவங்களுடைய அந்த இதை வந்து டெக்னிக்கல் எஜுகேஷனை வந்து எவ்வளோ டெவலப் பண்ணணுமோ அதுக்குரிய நிறைய வழிமுறைகள் பின்பற்றிட்டே இருக்காங்க. அரசாங்கம் வந்து ஏஐசிடி மூலமாக யூஜிசி மூலமாக நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம மாணவர்களுக்கு விருப்பம், தனிப்பட்ட முறையில் இந்த கல்லூரி நான் படிக்கணும், இந்த கல்லூரிய மாணவர் நான் இருக்கணும் அப்படின்ற விருப்பம், அதற்காக இப்போ இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி ஃபார் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸு. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ சப்போஸ் நான் ஒரு 3 கோர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நான் சொன்னேன். அதில் தான் இப்போதைக்கு வந்து நிறைய மாணவர்கள் வந்து வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய துறைகள் தேர்ந்தெடுக்கிறது வந்து இந்த 3 இல்லை. அதுக்காக மற்ற துறைகள் வந்து நம்ம குறை சொல்லலை. இந்த துறைகளில் வாய்ப்புகள் அதிகமாக வழங்கப்படுறதுனால நீங்கள் இதை ஆட் பண்ணீங்கன்னா இந்தந்த கல்லூரிகள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்கிறோம். முதல்ல வந்து சிஎஸ்சி, அப்புறம் இசிஇ, தென் ஐடி. இது 3 துறைகள் நான் தேர்ந்தெடுத்து அதற்குரிய கல்லூரிகள் நான் வந்து இங்கே ரேங்க் வைஸ் சொல்கிறேன். ஓகே, முதல்ல வந்து சப்போஸ் உங்களுடைய மதிப்பெண்கள் வந்து 195 அல்லது 194, 193 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு, 190+ இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நீங்கள் கண்டிப்பாக எம்பிசி மாணவர்கள் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் 1001 சிஇஜி கேம்பஸ் கிண்டி அதை வந்து விட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டி நிறையா இருக்குது சிஎஸ்சிக்கு, இசிஇக்கு, ஐடிக்கு. சிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 195 கட் ஆஃப் இருக்குது, இசி 192 இருக்குது, ஐடி 190 இருக்குது. சப்போஸ் நீங்கள் சிஎஸ்சி துறை கிடைக்காட்டினா கூட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அங்கே எடுத்து படிக்க வாய்ப்பாக இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கோர்ஸும் சொல்லுவாங்க, அதுதான் இருக்குது. ஸோ ஆர்டினரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து எஸ்எஸ் கோர்ஸாக மட்டும்தான் அங்கே இருக்குது. இங்கே வந்து சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் எஸ்எஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் சொல்லுவாங்க, அதுக்கு வந்து 192 கட் ஆஃப் இருந்தால் போதும். ஓகே, ஸோ இந்த பாசிபிலிட்டிலாம் இருக்குது 1001 யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ். அடுத்தது 2006 பிஎஸ்ஜியில் வந்து 190 கட் ஆஃப் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிஎம் அதாவது எஸ்எஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணலாம். 188 இருந்தால் எஸ்எஸ் இசிஎஸ்எஸ் சூஸ் பண்ணலாம். 189.5 இருந்தால் தான் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர் ஆர்டினரி நீங்கள் சூஸ் பண்ண முடியும். 187.75 இருந்தால் நீங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எஸ்எஸ் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது வந்து 3வது வந்து 1004 எம்ஐடி கேம்பஸ் சொல்லுவாங்க, இது வந்து பிஎஸ்ஜிக்கு அடுத்தபடியாக வருது. 190 கட் ஆஃப் இருந்ததுன்னா நீங்கள் எஸ்எஸில் சூஸ் பண்ணலாம், அல்லது 191 இருந்தால் வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். எஸ்எஸ் தேவையில்லை, எஸ்எஸ் வேணும்னா 190 இருந்தாலே போதும். இசி வந்து நார்மல் இசிஇ 190 கட் ஆஃப், 189.5 வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எஸ்எஸ் தான் இருக்குது அங்கேயும். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பொதுவாக நிறைய கல்லூரிகளில் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய தொழிற்கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸோ தனிப்பட்ட முறையில் எஸ்எஸ்ஸு அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எஸ்எஸ்ஸு அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டுமே வச்சுருக்காங்க. ஸோ அதை நீங்கள் போய் சூஸ் பண்ணும்போது உங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் உங்களுக்கு அந்த தகுதி வந்து கிடைக்குது. ஓகே, 1315 அடுத்தது எஸ்எஸ்என் பொறியியல் கல்லூரி, இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 190 கட் ஆஃப் வேணும், 188 கட் ஆஃப் இருந்தால் போதும் இசிஇக்கு, 188 ஐடிக்கு. ஓகே, அடுத்ததாக வந்து ரேங்கில் பார்த்தீங்கன்னா 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிபிஇ, இது வந்து 187.5 நார்மல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு தேவைப்படுது, அதே இது எஸ்எஸ் கோர்ஸுக்கு 185 இருந்தால் போதும்.
அதே மாதிரி இசி கோர்ஸுக்கு வந்து 184.5 தேவைப்படுது. இன்கேஸ் நீங்கள் எஸ்எஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணீங்கன்னா 181.5 வந்தால் போதும். அன்லக்கிலி வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை. அடுத்தது 2005 ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூருக்கு வந்து 185.5 இருந்தால் சிஎஸ்சி கிடச்சிரும், 182 இருந்தால் இசிஇ, 182 இருந்தால் ஐடி. இது எல்லாமே நம்ம பேசுறது கடந்த வருடத்தினுடைய மார்க் பேஸில் பேசுகிறோம். இதுலேருந்து மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வரும்போது, உங்களுடைய ரேங்கிங் வந்து நீங்கள் அஞ்சாவது காலேஜ் எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு ஆறாவது அல்லது ஏழாவது கல்லூரியோ பொறியியல் கல்லூரியோ வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5008 தியாகராஜர் பொறியியல் கல்லூரி மதுரையில் இருக்குது. இந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா 185.5 இருந்தால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து நார்மலாகவே கிடைச்சிரும், 182 இருந்தால் நீங்கள் எஸ்எஸ் சப் சப்போர்ட்டிங் அந்த சூஸ் பண்ணிக்கலாம், 182.5 இருந்தால் இசிஇ கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், 179 இருந்தாலே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எஸ்எஸ் வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2712 குமரகுரு இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் வந்து 181 கட் ஆஃப் இருந்தால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், 177 கட் ஆஃப் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், 178 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இங்கே வந்து எஸ்எஸ்ஐ இல்லை, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டேரக்டாகவே இருக்குது. அடுத்தது வந்து 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் சென்னை, இது வந்து 181.5 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சிஎஸ்சி கிடைக்கும், 172.5 இருந்தால் உங்களுக்கு இசி கிடைச்சிருக்கு, 176.5 இருந்தால் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கிடைச்சிருக்கு. கடைசியாக வந்து 2377 பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூரில் இருக்குது. பொதுவாக வந்து இந்த கல்லூரி தான் வந்து மேக்ஸிமம் இந்த கல்லூரிகளில் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா முதல் 10 இடங்களில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். சென்னையில் வந்து 2-3 பொறியியல் கல்லூரிகள், மதுரையில் 1, அதே மாதிரி கோயம்புத்தூரில் 5 பொறியியல் கல்லூரிகள், இதுதான் வந்து ஒரு மேக்ஸிமம் அந்த ஆப்ஷன்ஸே இருக்கும். முதல் ரவுண்டில் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது இந்த கல்லூரியில் சூஸ் பண்ணால் போதும். கடைசியான ஆப்ஷன் சொல்லி முடிச்சிடுறேன், 2377 பிஎஸ்ஜியில் 184.5 இருந்தால் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், 182 இருந்தால் இசி கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த நம்ம நண்பர்கள் 184.5 185 இருக்கவங்களாம் வந்து இப்போவே நீங்கள் கிட்டத்தட்ட நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மார்க்ஸை பேஸ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் முன்னாடி ஒரு 2 கல்லூரிகள் அப்புறம் எக்ஸாக்டாக அந்த உங்களோட மதிப்பெண் எங்கே பொருந்ததோ அந்த கல்லூரி, அதுக்கு பின்னால் வந்து ஒரு 3 கல்லூரிகள் நீங்கள் செலக்ட் பண்ணி கோர்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் தேவையான என்னென்ன வெப்சைட் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ தொடர்ந்து நம்முடைய வீடியோக்கு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் தெரியப்படுத்துங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் அடுத்த இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.